நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டிவனம் தாலுக்கா பண்டாரம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர்தான் மஞ்சுளா, வயது 25. இவரும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருக்கும் கொட்டாமேட்டை சேர்ந்த 32 வயதான ராஜேஷ்குமார் என்பவரும் கடந்த 2010 காதல் திருமணம் செய்தும் கொண்டனர். பின்னர் மஞ்சுளாவை அவருடைய பெற்றோர்கள் வீட்டிலேயே விட்டுவிட்டு ராஜேஷ்குமார் சென்னைக்கு வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்திருக்கிறார். மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுமே திண்டிவனத்திற்கு சென்று மஞ்சுளாவை பார்த்தும் வந்துள்ளார். இதனிடையே மஞ்சுளா கர்ப்பமாக இருப்பதை அறிந்த ராஜேஷ்குமார் மாத்திரையை வாங்கி கொடுத்து கருவையும் கலைத்துள்ளார். பின்னர் 2014 மஞ்சுளாவை ராஜேஷ்குமார் சென்னைக்கே அழைத்து வந்துள்ளார். இருவரும் திருவேற்காட்டில் ஒரு வாடகை வீட்டில் தங்கி வாழத் தொடங்கினார்கள். ராஜேஷ்குமார் வேலைக்கு சென்று வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் மஞ்சுளா சொந்த ஊருக்கு வர அவருக்கு தெரியாமல் அதே 2014 கோமதி என்ற பெண்ணையும் ராஜேஷ்குமார் இரண்டாவதாக திருமணம் செய்தும் கொண்டார். இதை கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போன மஞ்சுளா தனது கணவரான ராஜேஷ்குமாரிடம் நியாயம் கேட்க சென்றுள்ளார். ஆனால் ஆத்திரத்தில் ராஜேஷ்குமாரோ மஞ்சுளாவை ஜாதி பேரை சொல்லி தகாத வார்த்தையால் திட்டி அவமானப்படுத்தியதாக தெரிகிறது. இது குறித்து மஞ்சுளா திண்டிவனம் அனைத்து மகளிர் போலீஸில் புகாரும் அளிக்க, இந்த புகாரின் பேரில் ராஜேஷ்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர். விழுப்புரம் எஸ்சி எஸ்டி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கும் தொடரப்பட்டது. இதனிடையே சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் தீர்ப்பும் வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பின்படி ராஜேஷ்குமாருக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட மஞ்சுளாவுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இந்த சிறை தண்டனையை அடுத்த ராஜேஷ்குமார் கடலூர் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டார்.